அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிதிஷ் பப்ளிஷர் வடிவேலு. என்று ஒரு தகவலுக்காக. ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போராட்டிகள் இருக்கும். எல்லாருக்குமே ஜெயிக்கணும் அப்படின்றதுல ஒரு ஆசை. யாருக்குமே, ஒரு வசதி குறைவானவங்க, வசதி இல்லாதவங்க, பெரியவங்க, சின்னவங்க, அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இருப்போம். இந்த வெற்றி பெறணும் அப்படின்ற விஷயத்தில் ஒரு விஷயம் ஒரு சில தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதில் எல்லாருக்கும் முக்கியமாக இருக்கிற ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, எசிடேஷன், தயக்கம் அண்டு ஃபியர், பயம். இந்த ரெண்டு விஷயம்தான். இது பொதுவாக நல்ல படித்த இளைஞர்கள் இடையில் அதிகமாக இருக்கக்கூடியது ஒரு தயக்கமும் பயமும். இதை நம்ம எடுத்து செஞ்சால் நல்லா வருமா வராதா அப்படின்ற ஒரு இது. இப்போது ஒருத்தருக்கு நல்ல திறமை இருக்கும், ஒரு நம்பி படிப்புலாம் கிராஜுவேஷனுக்காரெல்லாம் முடிச்சிருப்பாங்க, சுயமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற யோசனை வரும். ஆனால் ஒரு பயம், எசிடேஷன், அந்த தொழில் தொடங்க முடியாமல் எங்கேயோ ஒரு கம்பெனியில் போய் ஒரு மீடியமான சம்பளத்துக்கு நம்ம இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்திலேயே நிறைய பேர் பின்வாங்கிடுறாங்க. ஜஸ்ட் இன்றைக்கி போனால் போதும், லைஃப் வந்து மூவ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓகே, எங்கேயோ ஒரு ஜாப், ஒரு நார்மல் சம்பளம், ஒரு வீடு சொல்லுவாங்க இல்லையா, சின்னதாக ஒரு வீடு, மந்த்து வீக்கெண்டு வந்து ஷாப்பிங், மந்த்லி ஒன்ஸ் சினிமா, இப்படி ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்தால் போதுன்ற மென்டாலிட்டிக்கே பொதுவான நிறைய பேர் வந்துடுறாங்க. என்ன ரீசன்னா, தயக்கம், வாழ்க்கையில் தயக்கம், பயம். ஒரு வேலையை நம்ம வந்து சுயமாக தொடங்கி செஞ்சால் வெற்றி பெற முடியுமா அப்படின்ற அந்த பயம் தயக்கத்திலேயே இருந்துடுறாங்க. ஸோ இந்த பயம் தயக்கம் வந்து போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் ஸ்டோரி சொல்கிறோம் பாருங்க. ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப தைரியசாலி, ஒருத்தன் வந்து ரொம்ப பயந்தாங்கொல்லி, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவான், சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பயப்படுவான். பட் ரெண்டு பேருமே அறிவாளிங்க தான். ஸோ ரெண்டு பேருமே நல்ல ஜீனியஸ், நல்லா படிப்பாங்க, நல்ல வேலையில் எல்லாம் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க. பட் அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப பயந்தாங்கொல்லியாகவே இருக்கான். ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அங்கே இருக்கிற காட்டு வழியில் இருக்கிற ஒரு கரடி அவங்கள தொடுத்துது. இதில் இந்த அறிவாளியாக இருக்கிறவன் வந்து, அந்த தைரியசாலையாக இருக்கிறவன் இப்படியே கரடி தொடுத்துறான், ஓடுறான் அப்படின்னு சொல்கிறான். இவன் ஐயோ என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு எப்படி ஓடுறது, என்ன அது கிட்ட நெருங்க வர இவனுக்கும் என்ன எங்கேருந்து தைரியம் வந்ததுன்னு தெரியல. இவன் அந்த தைரியசாலை விட அடுத்த ஸ்டெப்பு முன்னோக்கி ஓடிட்டான். பொதுவாக அங்கே ஒரு கிரவுண்டில் கூட நம்ம ரன்னிங் ரேஸ் வைக்கிறப்ப பின்னாடி ஒரு நாயை துரத்து விட்டோம்னு வச்சிங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு வருவோம். அது வரைக்கும் ஓட முடியுமான்னு தயக்கத்தில் இருப்போம், பட் ஒரு நாயை துரத்துனாவே நம்ம ஃபஸ்ட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த பயந்தகொல்லியாக இருந்த அவன் இவனை விட முன்னாடி வந்து காட்டை விட்டு தப்பிச்சு வந்துட்டாங்க. அப்போ அந்த பயம் இல்லாத தைரியசாலி ஃப்ரெண்டு கேட்குறான், எப்பட்றா நீ ஒரு ரன்னிங் ரேஸ்னாவே வந்து வரமாட்டே, இன்றைக்கி எப்படி வந்து கரடிகிட்டுன்னு தப்பிச்சு வர்றதுக்கு என்னை விட வேகமாக ஓடி வந்துட்டேடான்னு. அப்போ சொல்கிறான், ஐயோ அது வந்து நம்மளை பிடிச்சிச்சானா அவ்வளோதான் நம்ம லைஃபு அப்படின்ற ஒரு பயம், இதுவும் எனக்கு வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த கரடிகிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது, உங்கள்கிட்ட இருந்த தயக்கம் பயம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுச்சு இல்லையா. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா, பெரிய லெவலில் வரணும்னா, அந்த பயம் தயக்கம் எல்லாத்தையும் தூக்கி போடணும். உன்னை ஒரு கரடி துரத்துற மாதிரி உன்னை யாரோ துரத்துறாங்கன்னு நினச்சிக்க, நம்ம அவங்கக்கிட்ட மாட்டிக்கணுமானா அவ்வளோதான் நம்ம லைஃப்புன்னு நினச்சிக்க. அதிலிருந்து முன்னுக்கு வரணும்னா ஓடணும், அதுக்கு முக்கியமாக தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி போடணும். இந்த வேலையை செஞ்சு நான் ஜெயிக்கணும் அப்படின்றத பயம் தயக்கம்லாம் விட்டுட்டு வா, ஒரு இலக்கு வச்சுக்க அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணான். ஸோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க
நம்ம கண்டிப்பாக தயங்கவே கூடாது. பார்த்துருவோமே என்ன தான் நடந்தது போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயம் தயக்கம் இல்லாமல் நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு வேலையை செய்கிறப்போ கண்டிப்பாக சக்ஸஸோ ஃபெயிலோ நம்ம கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல அடிமையாக ஒரு சேஃபர் ஜாப்பாக இருந்தால் போதுன்ற எண்ணத்தோடு இருக்காங்களே தவிர, ஈவன் அவங்களுக்கு திறமை இருந்தாலும் அதை இன்வெஸ்ட் பண்ணி தைரியமாக போராட தயங்குறாங்க. சாதாரண சம்பளம், ஜாலியாக இருக்கணும், டைம் பாஸ் ஆகணும், அப்படியே லைஃப் ஓடணும் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ முக்கியமாக இதில் நல்ல இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ்ன்னு சொல்கிறவங்க தான் இந்த மாதிரி தயங்கி தயங்கி மற்றவங்களுக்கு அடிமையாகவே இருக்காங்க. ஸோ நீ துணிஞ்சு வாழ்க்கையில் ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பாக வந்து அந்த பயம் தயக்கத்தெல்லாம் விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பிரைட்டாக இருக்கும். சரிங்களா?